श्रुत्यंत विद्यात्मनः प्राप्त श्रुत्यपदं महदयं श्रीवास रामानुजाते श्री श्रीवास मुनीन्द्र देशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कृतार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. गोपिकागीतत्र पदनारावदु श्लोकं पतिसुतान्वय भ्रातृबान्धवान् अतिविलङ्घ्यतेऽन्त्यच्युता गताः गतिविदस्तवोद्गीतमोदिताः गीतवयोषितः कस्त्यजेन्निषि. அதாவது இந்த ராப்பொழுதுல எங்களை யாராவது இப்படி விட்டுட்டு போவாடா அப்படின்னு கோபிகைகள் கேட்டார். கோபிகைகள் முதல் ஸ்லோகத்துல இருந்து எம்பெருமானுடைய கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டே வரா. எவ்வளவு அழகா இருப்பார் அந்த கிருஷ்ணன் அப்படின்னு தாங்கள் அனுபவிச்ச ஒவ்வொரு கிருஷ்ணனையும் ஒவ்வொரு ஸ்லோகத்துல சொல்லிட்டே வரான்னு சொன்னா நல்லா இருக்கும். அப்ப இதுல எப்படிப்பட்ட கிருஷ்ணன்னா கிதவ கிதவன்னு வேதத்திலேயே சப்த பிரயோகம் உண்டு. அதாவது வஞ்சகன்னு அர்த்தம். கிதவன்னு பெருமாளை பார்த்து கூப்பிடுறான், வஞ்சகனே அப்படின்னு கூப்பிடுறான். என்ன வஞ்சிச்ச பெருமாள் கேட்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் என்ன வஞ்சிச்சேன், உங்களுக்கு எல்லாம் இத்தனை நேரம் நல்ல அனுபவத்தை தானே கொடுத்துருந்தேன், என்ன போய் வஞ்சகனேன்னு நீங்க கூப்பிடுறேனே அப்படின்னு உடனே அப்ப கோபிகைகள் சொல்ற மாதிரி இருக்கு. கஸ்தியஜே நிஷி, இந்த நிஷினா இந்த ராத்திரியில கஸ்தியஜேத்து எங்களை யார் இப்படி விட்டுட்டு போவா, நாங்க எப்படிப்பட்டவர்கள்னா அபலையான பெண்கள். அதாவது ரொம்ப 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 அபலையான ஸ்திரீகள் நாங்கள், எங்களை நீர் இப்படி விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்கலாம். நீங்க என்ன அபலையான பெண்களா அப்படின்னு உடனே அவ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி, நாங்க எங்கேருந்து வந்திருக்கோம் தெரியுமா, பதி சுதான் வய பிராத்ரு பாந்தவான் அதி விலங்க. பதி கணவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு சாதம் ஊட்டிட்டு இருக்கிறது, இல்லை அவர்களுக்கு தேவையானதை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம், பால் காய்ச்சி கொண்டு இருந்தோம், எங்க உறவினர்களுக்கெல்லாம் ஆத்துல கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருந்தோம், உறவினர்களுக்கு உரிய பக்குவங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருந்தோம். அதே நேரத்துல பிராத்ரு பாந்தவான் கல்யாணம் ஆகாதவர்களும் வந்திருக்கா, ஆணவர்களும் வந்திருக்கா. ஆணவர்கள் இப்படி சொன்னா ஆகாதவர்கள் என்ன சொல்றா அப்படின்னா, நாங்கள் எங்கள் அண்ணா தம்பி எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம், அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோமே, அப்போ எங்களை போய் நீ இப்படி விட்டுட்டு போகலாமா, இப்படி விட்டுட்டு போனால் உன்னை என்னன்னு கூப்பிடுவா, கிதவன் தான் கூப்பிடுவா, வஞ்சகனை தான் கூப்பிடுவா, நாங்கள் இப்படி அதிவிலங்கியத்தை அந்தி அச்சுதாகதாக தங்கள் பக்கத்தில் இவர்களையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஓடி வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லாமுமா தேவர் தான் இருக்கிறதுன்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கோம். அன்னையா எத்தனா எங்களை இருந்து ரட்சிப்பீர்னு சொல்லி எங்களுக்கு எல்லா வித பந்துவாக இருக்கிறது நீர் தான். அதாவது சாஸ்திரங்களில் எப்படி சொல்லியிருக்குன்னா பெருமாளை வந்து இவனை இவனுக்கு அவன் பிதா, அதே நேரத்தில் மாதா, பிராதா, நிவாசன், சரணம், சுகிருத்து, மித்ரன், பதி எல்லாம் எம்பெருமான் தான். எல்லாம் ஆளின்னால் ஒரு பந்து, சர்வ பந்து, சர்வவித பந்துவாக இருக்கிறது எம்பெருமான். அப்போ எல்லாவித உறவினராக இருக்கக்கூடிய நீ கூப்பிட்டேன்னுதான், நாங்கள் இந்த உடலுக்காக ஏற்பட்ட உறவினர்கள். இப்போ நமக்கு இந்த லோகத்தில் உறவினர்கள் எத்தனையோ பேர் ஏற்படுறான். அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா இந்த உடல்னால ஒரு சம்பந்தம், நமக்கு உடலை பிறப்பித்தவர்கள், நம்மை பிறப்பித்த தாய் தந்தையர்கள், இந்த உடலை கொடுத்த தாய் தந்தையர்கள், அதே நேரத்தில் இந்த உடல் மூலமாக சம்பந்தம் ஏற்பட்ட அக்கா தங்கைகள், அண்ணா தம்பிகள், அதே நேரத்தில் விவாகத்தின் மூலம் ஏற்பட்ட ஒரு சம்பந்தம், திருமண உறவினால் ஏற்பட்ட பதி பத்னி சம்பந்தம், இப்படி ஏற்பட்டது எல்லாமே உடல் ரீதியான சம்பந்தங்கள். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு எப்போவுமே பந்துவாக இருக்கிறது. ஆத்ம பந்து யாரு அப்படின்னா எம்பெருமானும் அவன் அடியார்கள், அவன் அடியார்கள் அவனை இட்டு பந்துக்கள். அதாவது நாம் பாகவதர்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்கோம்னா என்ன காரணம் அப்படின்னா எம்பெருமானுக்கு இவர்கள் அடியவர்கள், அடியவர்களுக்கு நாம் அடிமை செய்ய போகணும் அப்படின்றதுனால அடிமை. பெருமாளுக்கு நாம் என்னத்தினால அடிமை, எந்த காரணமுமே இல்லாமல் எம்பெருமானுக்கு நாம் எப்பொழுதுமே அடிமையாக இருக்கிறோம். இந்த ஆத்மா இப்போ எப்போ அடிமையாச்சு அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோம்னா அடிமை தொழில்றது தவறானதுன்னு நம்ம மனசில் ஒரு கண்ணோட்டம் இருக்குது, அது முதல் தவறு. ஏன்னா உலகத்தில் உள்ள அடிமை தொழிலை போன்றது அன்று எம்பெருமானுக்கு பண்ணுறது. பெருமாளுக்கு பண்ணுறது அடிமை தொழில் அப்படின்னா, நாம் நமக்கு பிடிச்ச வாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறோம்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம்,
நம்ம ஆத்துல நமக்கு ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒரு காரியம் பண்றோம்னா எவ்வளவு பிடிச்சு பிடிச்சு பண்ணுவோம் அந்த காரியத்தை. இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அம்மா குழந்தைக்கு காரியம் பண்றாங்க, எவ்வளவு பிடிச்சு ஒரு அன்போட பண்றான். அப்ப அத போல எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் வந்து உயர்ந்ததா இருக்குமே தவிர கஷ்டமாகவோ நம்ம நினைக்கிறா போலயோ இருக்காது. இந்த உலகத்தை போல இல்லை. அப்ப அப்படிப்பட்ட கைங்கரியத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் எம்பெருமான். அந்த கைங்கரியத்திலிருந்து அவர்களுக்கு அதாவது இறைவனை அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனை தொடர்ந்து அனுபவித்திருந்தா அந்த அனுபவம் மறைந்த உடனே அந்த அனுபவத்திலிருந்து கிருஷ்ணன் விலகின உடனேவே அவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ஒவ்வொரு வழியா பாடும் பொழுது இப்ப சொல்றா கிட்டவை வஞ்சகமா வஞ்சகனே அப்படின்னு கூப்பிடலாம். அதாவது லோகத்துல சொல்லணும்னா ரவுடி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வஞ்சகத்தனம் பண்றது தவறா அப்படின்னா பெருமாள் வந்து சிக்ஷை பண்ற அதாவது அவர்களுக்கு உணர்த்துற குறிப்பால உணர்த்து அதாவது அகங்காரம் கூடாது அப்படின்றத குறிப்பால உணர்த்ததுக்காக பண்ண காரியம். அவர்களுக்கு பிரிவு ஆற்றாமை எம்பெருமான பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால பெருமாளை நினைச்சு புலம்ப ஆரம்பிக்கிறா. அதுல முதல்ல கூப்பிடுறதே என்னன்னா அச்சுதா அப்படின்னு கூப்பிடுறா. அச்சுதன்னா என்ன அர்த்தம் பெருமாளுக்கு அப்படின்னா யாரையும் நழுவ விடாதவன் அச்சுதன். அதாவது சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அப்படின்னு தன் திருவடிகள்ல சரணம்னு வந்து அவன் திருவடிகள்ல அவர்கள் ஒப்படைத்தவர்களா இருக்காளே அவர்களை ஒப்படைத்தவர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு அடியார்களா இருக்கிறவர்களுக்கு எம்பெருமான் மீது பக்தியோட அவன் கிட்ட இந்த ஆத்மா அவனுடையதுன்னு சொல்லி அவன் திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறாளே அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்டவன் அப்படின்னா அச்சுதனாக விளங்குவன். அச்சுத அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எவன் நழுவ விடமாட்டானோ அவன் அச்சுதன். அதான் அதே மாதிரி எப்படி சொல்றா சுதோ எஸ்மாத்து நாஸ்தி அப்படின்ற ரீதியில சுத அதாவது விடுதல்றது எவனிடமிருந்து கிடையாதோ அவனை நாம அச்சுதன்னு சொல்றோம். அப்ப இப்படி நம்ம எல்லாம் நழுவ விடாதவனா இருக்கான். அப்ப அவர்கள் கூப்பிடும் போதே அச்சுதா அப்படின்னு கூப்பிடறோம். நாங்க இப்படி வந்து கத விதா அதாவது எங்கள் வரவு எப்படி இருக்கு எங்கள் வரவு முன்னமே உம்மால தெரியும். ஏன் அப்படின்னா உம்முடைய குழல் ஓசையினாலதான் நாங்க வந்தோம். அதனால நாங்க சாதாரணமா வரல. அதனால உம்ம குழல் ஓசை தான் எம்ம இங்க வர வச்சு. அப்ப அது எப்படி பார்த்தது அப்படின்னா உத்கீத மோகிதாக உத்கீதம்னா உயர்ந்ததான அழகான ஒரு வேணுபாடம். அதனால மோகமடைந்த நாங்க கணவன் என்ன அதே நேரத்துல குழந்தைகள் என்ன மற்ற உறவினர்கள் என்ன பிராத்ரு பாந்தவான்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி முதலான சொந்தங்கள் என்ன அனைவரையும் அதிவிலங்கியதே அந்தி அச்சுதா அதாவது அதிவிலங்கி அவர்களையெல்லாம் மீறி கொண்டு அகதாகா இங்க வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா நீர் குழலின் ஓசையை ஊதினதுனால நீர் எங்களுக்கு பகவத் அனுபவம் கொடுக்கறேன்னு சொன்ன அந்த ப்ராமிஸ் முன்னாடி இருக்க அந்த சரணாகதியா நம்ம திருவடியில சரணாகதி பண்ண நாங்க அதாவது எப்ப பண்ணா அப்படின்னா முன்னம் ஒரு கால் பண்ணும் பொழுதும் அப்ப பெருமாள் அவர்களுக்கு எல்லாம் சொன்னேன் பின்னாடி உங்க எல்லாருக்கும் வந்து பகவத் அனுபவம்னு சொல்லக்கூடிய இந்த வேணுபானத்தோட நாம வந்து உங்க கூட எல்லாருக்கும் ராசம் ஆடுறோம் அப்படின்னு சொன்னேன். உங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஆடுறேன்னு சொன்னேன் எம்பெருமான். அதனால நாங்க வந்தோம், நீ சொன்னதுனால தானே வந்தோம். இப்ப எங்களை ஏமாத்திட்டு நடு ராத்திரியில எங்களை விட்டுட்டு போயிருக்கியே இது அச்சுதன்ற பேருக்கு நியாயமா அச்சுதன்ற பேருக்கு இது ஒரு களங்கம் மாதிரி ஆயிடாதா அப்படின்னு கேட்கறேன். இங்க முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கணும் என்ன அப்படின்னா அவர்கள் சொன்ன விஷயத்துல நிறைய சாஸ்திரத்தை ஒட்டின கருத்துக்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோகங்கள்லாம் அதாவது ஸ்ரீமத் பாகவதம் என்ன ஸ்ரீமத் ராமாயணம் என்ன மகாபாரதங்கள் என்ன இப்படியான புண்ணியமான புராணங்கள்ல இருந்தும் நம்ம பூர்வாச்சாரியர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம ஆச்சாரிய புருஷர்கள் வகுத்த இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு வேதாந்த கருத்தை ஒட்டினதாகவே தான் இருக்கும். ஏன்னா வேதாந்தத்தை இந்த வேதாந்தத்தை சொல்லிண்டே தனியாக சொல்லிண்டே போனால் சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு வேதாந்தத்தை கதை ரூபத்தில் சொன்னால் அது சௌகரியமாக இருக்கும் மூலியம். அதாவது சொல்லும் பொழுதே எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா இந்த வேதாந்தங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இதிகாசம் புராணங்கள் மூலம் வெளிப்படுறது. அதனால் என்ன வேதாந்தங்களின் உயரிய கருத்தானது நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. இதிகாச புராணம் வேதம் சமூப பிரம்மையேத்துன்ற ரீதியில இந்த கதைகள் மூலம் வெளிப்பாடு அடையிறது அது இன்னும் நம்ம மனசுல ஆழமா பதியிருது. நம்ம பெருமாளுக்கு இப்படியெல்லாம் பந்துவா இருக்கணும் இப்படியெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அவன் திருவடிகளில் நம்மை சமர்ப்பிக்க வேணும்னு சொன்ன சட்டுன்னு புரிய மாட்டேன்றது. ஒரு விபீஷணன் வந்து காலில் விழுந்தான்
அவன் பெருமாள்கிட்ட சரணாகதின்ற அடைக்கலத்தை அடைந்தான். ஒரு காக்காசுரன் ரொம்ப பாபிஷ்டன், அவன் கூட அடைக்கலம் போந்தான். அப்ப பெருமாளுக்கு சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷோஸ்தி நப்ரியான்னு, அதாவது யாரும் எம்பெருமான் திருவடிகளுக்கு வரலாம், அதாவது பெருமாள்கிட்ட அடைக்கலம் புகறத்துக்கு அவனுக்கு இன்னால் இணையார்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப காக்காசுரன் எவ்வளவோ பெரிய பாபம் பண்ணா அவனும் வந்து ராமாயணத்துல ஸ்ரீராமனுடைய திருவடிகளில் விழும்போது ராமன் அவனுக்கும் அனுகிரகம் பண்ண. அதே நேரத்தில் விபீஷணன் நல்ல ஒரு எண்ணத்தோட மித்ர பாவத்தோட வந்தான். அந்த மித்ர பாவத்தோட வந்து விபீஷணனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அப்ப பெருமாள் மன்னித்து ஏத்துக்கிறார் நம்ம எல்லாரையும். இதுதான் சரணாகத்தியினுடைய முக்கியமான அம்சம். அதாவது நமக்கு என்ன மாதிரியான பாவம் இருக்கணும் அப்படின்னா, எம்பெருமான் கிட்ட உறுதி இருக்கவாள், இவன் நம்மை ரட்சித்தே தீர்வன்ற உறுதி. இன்னொன்னு, நம்மால் ஆகாதது, அதாவது ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லுவா சரணாகத்தியில. சரணாகத்தியில பெருமாள் அடைக்கலம் போகுது, ஆக்கிஞ்சன்யம், என்னால் ஆகாது சுவாமி, நீர் கொடுத்து வர வேண்டியது அப்படின்னு கைமுதல் இல்லை, என்னால் ஆகாதுன்னு சொல்லணும். வேற சரி வேற இடத்துக்கு போயேன் அப்படின்னு சொன்னா வேற இடத்துக்கும் போக முடியாத கதியற்றவனா இருக்கேன். அதாவது ஆழ்வார் வந்து இதுல சொல்ற தருதீரம் தரா இயல்ற பாசுரத்துல சொல்லும்போது சொல்றேன், அதாவது வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே அப்படின்ற, அதாவது ஒரு கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கு, நடுக்கடல்ல போன்ற கப்பல்ல சில பறவைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும், கொஞ்ச தூரம் இந்த கப்பலை விட்டு பறந்து போயிட்டு கரை தெரியறதான்னு பாப்போம். கரையே தெரியாது, நடுக்கடல்ல போகும்போது எங்க கரை தெரியும், திருப்பி வந்து எங்க வரும் அந்த கப்பலுக்கு தான். அதை போல நாங்கள் கரை தெரியாது, நீர் தான் எங்களுக்கு நிவாச சரணம் சுகத்து, எல்லாமும் இருக்கிறது நீர் தான். நீர் ஸ்ரீனிவாசன் மாத்திரம் இல்லை, எங்களுக்கெல்லாமும் நிவாசம், அதாவது எங்களுக்கெல்லாம் வசிக்கக்கூடிய இடமா இருக்கு. அப்ப அப்படிப்பட்டவரை நாங்கள் சேவிச்சு உண்மையே அடைய வேணும்னு கேட்கிறோம் அப்படின்றதா சரணாகத்தியில் இருக்கக்கூடிய விஷயம். இப்ப எதுக்காக சரணாகத்தியை பத்தி சொன்னேன் அப்படின்னா, இங்க முக்கியமான ஒரு சரணாகத்தி அம்சத்தை பத்தி சொல்றோம். அதாவது விபீஷணாழ்வார் எப்படி வந்தார் அப்படின்னா, அவர் சொல்லும் பொழுது சொல்ற, தியக்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதா. ராகவன் சொல்லக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனான சீதாபதியான ராமனை சரணம் அடைகிறேன். எப்படிப்பட்டவன், எப்படியோட நான் வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு கைமுதல் இல்லாமல் அனைவரையும் விட்டு, தியக்வா விட்டேன், யாரை விட்டேன், புத்திராம்ச, அதாவது இறைவனை அடைவதற்கு, அதாவது எம்பெருமான அடையறதுக்கு தடையா இருக்கா அப்படின்னா அவர்களை விட்டுட்டு வந்துடுறான். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், நாம எல்லாம் மாத்தெல்லாம் சரணாகதி பண்ணிக்கிறோம்னா நம்மளும் விட்டுட்டு வந்து சரணாகதி பண்ணிக்கலாமா, அப்படி அர்த்தம் இல்லை. நாம சரணாகத்தியை அவர்களுக்கு உணர்த்தும்படி பண்ணிட்டே இருக்கோம். இப்ப நம்ம ஆத்மா இருக்கா, நம்ம அம்மா அப்பா இருக்கா, நம்ம கூட பிறந்தவா இருக்கா, நம்மளுடைய மித்திர வர்க்கங்கள் இருக்கா, எல்லாருக்கும் இந்த சரணாகத்தின்ற உயரிய விஷயத்தினுடைய பெருமையை சொல்லணும். அந்த பெருமையை சொல்லி அவர்களுக்கு சுகதம் இருந்தால் பகவான் திருவடியில் அவர்கள் சரணாகதி பண்ணுவார்கள். அவர்களுக்கு சுகதம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஆத்ம வஸ்துவை நாம் கொடுத்துடணும். அவளோட தான் நான் சேர்ந்து பண்ணிப்பேன், இவளோட தான் சேர்ந்து பண்ணிப்பேன்னு தான் சொல்கிறது நியாயம் இல்லை. அதனால் அவரவர்களுக்கு வந்து ஒரு ஆர்த்தி வந்துருத்தோம்னா, அதாவது இங்கேருந்து கிளம்பணுன்ற அந்த ஒரு அடிச்சூடு வந்துருத்தோம்னா, பெருமாள் திருவடிகளில் போய் சரணாகதி பண்ணிக்கிறது. சரணாகதி எதற்காக பண்ணுறதுன்னா, எவ்வளவு காலமாக நாம் பெருமாளினுடைய கட்டளைகளை எல்லாம் மீறி நடந்திருக்கோம், அந்த கட்டளைகளை மீறினதுன்ற அந்த ஒரு அபச்சாரம் இருக்கு, ஆக்ஞாத்தி லங்கனம்னு சொல்லக்கூடிய, ஆக்ஞானா கட்டளைகள், அதை மீறி நடப்பது, அதை மீறுபது அதிலங்கனம். அப்ப அதை பண்றது நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய பாபம். அந்த பாபத்தை இப்போ ஒரு ஜென்மமா பண்ணிட்டு இருக்கோமா, ஜென்மாந்திரமா பண்ணிட்டே இருக்கோம், ஆக்ஞி அனாதியா பண்ணிட்டு இருக்கோம், சொல்ல முடியாது எப்போ ஆரம்பிச்சது. இப்போ அவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கிற நாம என்ன பண்ணணும், பெருமாள் திருவடிகளை போயிட்டு உங்க திருவடிகளுக்கு வந்துட்டேன், நீர் தான் சரணாகதி, இப்படி போய் பிரார்த்தனை பண்ணிட்டா போருமா அப்படின்னா இல்லை, ஒரு நல்ல ஆசிரியன் மூலம் இந்த காரியத்தை பண்ணணும். இதை இந்த இடத்துல காண்பிச்சு கொடுக்குற மாதிரி விபீஷணனோட விஷயம் இங்கே சூச்சிப்பிக்கப்படுறது. என்ன அப்படின்னா, இவர்கள் என்ன சொன்னா, பதிசுத்தாங்கைய பிராத்ரு பாந்தவான் அதிவிலங்க, எங்கள் பதி என்ன, அதாவது எங்கள் கணவன்மார்கள், அதே நேரத்தில் எங்கள் குழந்தைகள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய அண்ணா தம்பின்னு சொல்லக்கூடியவா, எல்லாரையும் விட்டுட்டு உம்ம திருவடிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு என்ன ஒரு எம்பெருமான் திருவடிகளில் ஒரு விசுவாசம் இருக்கு. அப்ப இங்கேருந்து என்ன தெரிய வைக்கிறது அப்படின்னா, விரோதிகளா இருக்கிறவா, விரோதினா பெருமாளை அடைய விடாம இருக்கிறவாட, அவர்கள் சொல்றா இவர்கள் சொல்றான்னு சரணாகதி பண்ணாம இருக்க கூடாது. சரணாகதி பண்ணா இப்பயே மோட்சம் கொடுப்பானா பெருமாள், இப்பயே கிளம்பிடுவோம் அப்படின்னு யாராவது சொன்னா பயமும், இந்த மாதிரி பயப்படலாம் கூடாது. அதாவது சரணாகதி பெருமாள் கேட்டுண்ட காலத்துல கொடுப்பான், அது நாம நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நம்மளுடைய தேகத்தின் முடிவில் தான் கேட்கலாம், இந்த சரீரத்தின் முடிவில் தான் கேட்கலாம், அதனால யாரும் பயப்படக்கூடாதுன்றத சொல்லணும். இன்னொன்னு, யார் மிரட்டினாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நாம சரணாகத்தியை சமர்ப்பிக்கிற திருவடி சர்வசக்தரான எம்பெருமான் திருவடி,
அவனுடைய அவனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திர தன்மை அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாது. அதை இந்த இடத்துல சொல்லி இப்படிப்பட்ட மித்திர வர்க்கங்கள் என்ன பந்துக்கள் என்ன யார் தடுத்தாலும் எம்பெருமான் திருவடிக்கு போயே சேர்வேன்னு எப்படி பீஷணாழ்வார் இருந்தாரோ அதை போலல்ல நான் உங்க திருவடிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இவர்கள் எம்பெருமான்கிட்ட சொல்லி, அது மாத்திரம் இல்ல பெருமாள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றா, உத்கீத மோகிதாகா, உத்கீத மோகிதாகன்றதுனால உங்களுடைய அழகான திவ்யமான அந்த வேணுபானத்துல மயங்கி நாங்க வந்திருக்கோம். இந்த ஆழ்வார் சொல்லும் பொழுது சொல்ற, பூபலம் புரியுடைய திருமால் தூயவாயிர் குழலோசைய வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொண்டை விதவிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி. அதாவது அந்த காவல்லாம் கடந்து விடுத்து, அதாவது காவல்லாம் வந்து இதெல்லாம் பந்தப்பட்டு இருக்கிற அவர்களை எல்லாம் பிடிச்சு வச்சிருந்த காவல் எல்லாம் அறுக்கப்பட்டு, யார இந்த கோபிகைகள் அவர் அவர்களுக்குரிய வேலைகளை செஞ்சிருந்தா. சில பேர் ஆத்துல பல பரிவேஷண கைங்கரியங்கள் பண்ணியிருந்தா, சில பேர் தன்னுடைய கணவன்மார்களுக்கு சில காரியங்களை பண்ணியிருந்தா, சில பேர் வீட்டு வேலைகளை எல்லாம் செஞ்சிருந்தா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு சிசுஷனை அதாவது ஒவ்வொருத்தருக்கு வேலை செஞ்சிருந்தா. ஆனா எல்லாரும் ஒரு சொன்ன மாதிரி ஓடி வந்தா அப்படின்னா அவர்களுக்கு எம்பெருமானுடைய அனுபவம் அப்படின்றது அவ்வளவு முக்கியமா இருந்தது. அந்த குழலோசை அதை விட அதிகமா இருந்தது. அதாவது ஆழ்வார் சொல்லும்போது சொல்றேன், மதுசூதன் வாயில் குழலினோசை செவியை பற்றி வாங்க, கால பிடிச்சு தத்தரணி வீழ்த்துட்டு வர மாதிரி நமக்கு அவ்வளவு அழகான குழலின் ஓசை. நமக்கும் அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அதாவது நற்குணங்கள் நற்பண்புகள் இந்த இந்த நற்குணங்களை எல்லாம் கேட்டு கேட்டு பெருமாள் மேல நமக்கும் ஒரு ஆறாத காதல் மரணம், அந்த காதலோட சேர்ந்து பெருமாள் திருவடிகளில் நம்மை நாமே ஒப்படைக்க வேணும். அதை ஒரு நல்ல ஆச்சாரியன் மூலம் செய்யணும். அதை செய்யும் பொழுது குறுக்கீடுகள் இருந்தால் அதுக்கும் பெருமாள்கிட்டயே பிரார்த்திச்சிருந்து அந்த குறுக்கீடுகளையெல்லாம் கடந்து நாம பெருமாள் திருவடிகளில் அடைக்கலம் புக வேணும்ன்ற ஒரு முக்கியமான அர்த்தத்தை இந்த இடத்துல காமிச்சிருக்கா. இது வந்து மேலே இருக்கிற ஸ்லோகங்களை அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு, பிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.